சோர்சஸ் ஆஃப் மீடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீடிவல் பீரியட். மீடிவல் பீரியட் டூவாக கிளாஸிஃபை ஆகுது. என்னென்னா, இயர்லி மீடிவல் பீரியட், லேட்டர் மீடிவல் பீரியட். இயர்லி மீடிவல் பீரியட்னா 700 AD 1200 வரையா இயர்லி மீடிவல் பீரியட், 1200 AD to 1700 AD லேட்டர் மீடிவல் பீரியட். ஓகே, நவ் சோர்சஸ். சோர்சஸில் என்னென்ன கிளாஸிஃபை ஆகுது? ப்ரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ் அப்படின்ட்டு ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோன்யூமெண்ட்ஸ், காயின்ஸ் இதெல்லாமே என்னென்னு சொல்கிறோம் நம்ம ப்ரைமரி சோர்சஸ். த லிட்ரரி ஒர்க்ஸ், க்ரானிக்கல்ஸ், பயோகிராஃபி, ட்ராவலேஜர்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாமே என்னென்னு சொல்கிறோம் செகண்டரி சோர்சஸ். இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி கல்லில், இந்த மாதிரி ஏதாவது ராக்ஸில் எழுதுறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். காப்பர் பிளேட்டு அதிலெலாம் இந்த எழுதியிருக்காங்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் கோவிலெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேரா சோழா பாண்டிய காலத்தில் எழுதுது. மோன்யூமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ். சி, இது வந்து என்னது? பல்லவா கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்தது. இது குதுப் மினார் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக். இது கோனாக் சன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஆஃப். இது கேவத் மஸ்ஜித் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் ஆஃப் முகல். குஸ்ரோபாக் வந்து முகல் ஆர்கிடெக்சர் பண்ணார். இது வந்து இஸ்லாமிக் பண்ணாங்க, சார்மினார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக, இது எல்லாத்துக்குமே எல்லா பில்டிங்ஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதுதான் எல்லாமே என்ன சொல்லணுமே, இந்த தாஜ்மஹால் எல்லாமே சொல்லணும், மானுமெண்ட்ஸ் சொல்லும். இப்போ காயின்ஸ். ஸோ காயின்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காயின்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி சுல்தான் பீரியட்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவத்துலேயும் காயின்ஸ் செஞ்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது, அப்புறம் மனுஷனோட ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காயின்ஸ்லாம் வந்துட்டு வடிவம் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு சுல்தான் பீரியடில் நடந்திருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ செகண்டரி ஒர்க்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லிட்ரரி ஒர்க்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸ்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிட்ரரி ஒர்க்ஸில் நம்ம எது பார்க்கணும்னா செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் தான் மதுரா விஜயா அப்படின்ற ஒரு இது, அப்புறம் கல்ஹனாஸ், ராஜ ரத்னகிரி இப்படின்றதுலாம் செக்குலர். இது வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதில் தேவாரம், திருவாகசகம் இதெல்லாமே என்னது? ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ். ஸோ அஃபிஷியலாக அந்த மாதிரி லிட்ரேச்சர்ஸ்லேயே நிறைய லிட்ரேச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பாடி எழுதுனது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், லிட்ரேச்சர் சொல்லுவோம். அதுவே நிறைய இருக்குது. இப்போ அல்பெருனி ரால் அப்படி அப்படின்றவரும் எழுதியிருக்காரு. அண்ட் தென் வாட் இஸ் அ மெமோயர், மெமோயரை பற்றி படிக்கிறது, ஃபிரோஸ் சஹி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்ன சொல்கிறோம் நம்ம லிட்ரேச்சர்ஸ், சுல்தானு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே ஒவ்வொரு லிட்ரேச்சர். ட்ராவலர்ஸில் வந்து இந்த மாதிரி சவுத் ஏஷியனில் இருந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஏதாவது சம்திங் தே வாண்ட் டு அச்சீவ் லைக் தட் தே வில் கோ ஃபார் சம் பாட் பிளேசஸ். ஓகே, அட்வான்ஸ் த ட்ராவலேஜஸ். இங்கே அப்துல் ரசாக் வந்துட்டு விஜயநகர் எம்பையரில் விஜய் எம்பையர் கிங்டம்க்கு சம் பாட் பண்ணிக்கலாம். நிக்கோலோ கவுண்டி ஃப்ரம் இட்டாலி அண்ட் தென் அத்னாலிசஸ் நிக்கேடன் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் பாட் அனன்ஸ், வாட் அபவுட் த சோர்சஸ் என்னது, சோர்சஸில் என்னென்ன ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் பற்றி என்னென்னு எழுதுங்க. இதுக்கால என்ன டைப்ஸை பற்றி டிஃபைன் பண்ணி உங்கள் நோட் புக்கில் எழுதி நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஓகே.